சங்கீதா பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நான் பரம்பூரில் கிளாஸ் லாஸ்ட் ஜூலையில் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஈஷா அல்கமிலாம் பண்ணியிருக்கேன். ஈஷாவில் அல்கமிலாம் என்னென்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுப்பாங்க நமக்கு, அவ்வளோதான். ஆனால் வந்து நம்ம தீட்சை வாங்கினப்போ மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க 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 என்ன ஆகும்னா, அவர் வந்து அவரோட வீடியோஸ்லாம் கேட்க கேட்க செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகும். செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆக டீப்பாக போவோம் உள்ள. நம்ம டீப்பாக போகும்போது அது ஒரு போதை மாதிரி, இன்னும் போய் என்ன இருக்குது டீப்பாக, இன்னும் டீப்பாக போகணும், இன்னும் டீப்பாக போகணுன்றது. நம்ம அம்மா அப்பா சொல்லித்தர, டீச்சர் சொல்லித்தர, அது வந்து குரு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. மீன்ஸ் எல்லாருக்குமே அப்படிதான், குரு வந்து இவங்க சொல்லித்தரது வந்து இன்னும் சின்ன வயசுலேயே கற்றுந்தேன், இன்னும் டீப்பாக போயிருப்பேன். பட் ஆனால் இப்போவாது கிடச்சிதுன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் பிஸியாக தான் இருப்பீங்க, 24 மணி நேரம் பத்தாது உங்களுக்கு. பக்கத்து நாள்லேருந்து 10 மணி நேரம் கடன் வாங்கி கூட ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள். நீங்கள் அவ்வளோ பெரிய பிஸியான ஆள், அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளோ சார்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, அவ்வளோ டாஸ்க் இருக்குது, கர்மா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்கதா செய்யும். அனைத்தும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு கேமே என்னென்னா, மனுஷனாக பிறந்துட்டா அதுக்கு பேர் வந்து லைஃப் கேம். அதுக்கு பேர் என்ன? லைஃப் கேம். இந்த கேமில் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? ஒவ்வொரு சூழ்நிலையும் இறைவனை நினச்சி நினச்சி இந்த வாழ்க்கையை வாழணும். இப்படி வாழ்கிறவன் ஜெயிச்சிருவான், அப்படி வாழலைன்னா தோத்துருவான், மீண்டும் அடுத்த பிறவி எடுப்பான். எதுக்கு? ஒவ்வொரு சூழ்நிலையும் இறைவனை நினைத்து நினைத்து வாழ்வதற்காக. நான் ஏன் ஒவ்வொரு சூழ்நிலையும் நினச்சி நினச்சி வாழணும்? உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கா இல்லையா? நீங்கள் மனுஷனா இல்லையா? முதல்ல மனுஷனா நன்றி உணர்வு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பேசுங்க, வாங்கிட்டு வந்து. அப்போ ஒவ்வொரு நொடியும் நான் ஏன் இறைவனை நினைச்சு வாழணும்? எனக்கு ஒவ்வொரு நொடியும் கிடைக்கக்கூடிய காற்று இறைவன் போட்ட பிச்சை, ஒவ்வொரு நொடியும் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த புத்துணர்ச்சி இறைவன் போட்ட பிச்சை, ஒவ்வொரு நொடியும் நான் உயிரோடு இருக்கிறேன்னா இறைவன் போட்ட பிச்சை, இந்த ஒவ்வொரு நொடியும் இந்த பூமி பொழந்துக்கிட்டு உள்ள போகாம இருக்குன்னா இறைவன் போட்ட பிச்சை, ஒவ்வொரு நொடியும் நெருப்பு மலை வராமல் இருக்குன்னா இறைவன் போட்ட பிச்சை, எங்கேயோ இடிக்கிற இடி நல்ல வேலை என் தலையில் இடிக்காமல் இருக்குது அப்படின்னா இறைவன் போட்ட பிச்சை. அப்போ ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வாழ்கிறதுக்கு இறைவன் போடுற பிச்சை வேணுமா வேணாமா? இதுக்கு ஒரு நன்றி உள்ளவன் நன்றி செலுத்துவானா மாட்டானா? நன்றி செலுத்துறதுன்னா எப்படி? ஒவ்வொரு கோயிலாக போய் நன்றி 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 நன்றி, இல்லை ஒவ்வொரு கோயிலுக்கு லெட்டர் போடுறதா நன்றி நன்றி? எப்படி நன்றி செலுத்துறதுன்னா எப்படி? அந்த உணர்வோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? இறைவன் அதை தாங்க எதிர்பார்க்க, அந்த உணர்வு வரணும் தான் இறைவன் எதிர்பார்க்குறான். வெளியில உங்களுக்கு செயலே நடக்கலனாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ள அந்த உண்மையான அந்த மலர்ந்த உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீ கொடுக்குறீங்க கொடுக்கலாமா அதை பார்க்கலங்க, அந்த உணர்வு உள்ளுக்குள்ள வரணும்ன்றாங்க. அவன் நான்வெஜ் சாப்பிட்டா தப்பா? தப்பு இல்லைன்றப்போ என்னது தப்பு இல்லையா? நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு கதை சொல்ற அப்பதான் புரியும். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் ஒருத்தர் வராரு சொல்றாரு இதெல்லாம் தப்புன்றாரு, விட்டுட்டீங்க. சரி ஓகே, 3-4 வருஷம் சாப்பிடல. மறுபடியும் ஒருத்தர் வராரு எனக்காக ஒரு நாள் சாப்பிடுங்கிறாரு, சரி நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சோடே மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்து சாப்பிடணும்னு தோணல. இப்ப இது தப்பா? தப்பா? இப்ப நான் இது சாப்பிட்றத நான் வந்து அப்ரிசியேட் பண்ணல, என்கரேஜ் பண்ணல, புரிஞ்சுக்கணும் தத்துவத்தை. நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, ஒரு உயிரை கொல்ற அந்த தன்மை, அந்த ஃபீல் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றனால தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. 3 வருஷம் கழிச்சு ஒருத்தனுக்கு நான்வெஜ் மறுபடியும் சாப்பிட்ற சூழ்நிலை வந்து மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் எனக்கு நான்வெஜ் வேணான்றானா, அவனுக்கு அது மேல ஆசை இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு என்ன என்ன அர்த்தம்? கிரேவிங் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது எந்த விதமான கர்ம வினையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தாது. ஏன் நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்தணும்னு சொல்றதுக்கு உண்டான மாபெரும் நோக்கமே என்னன்னா, நீங்க கொல்லக்கூடாதுன்றது இல்ல, ஒவ்வொன்றும் உயிர் தான்றத உணரணுன்ற அந்த உணர்வு வரணுன்றதுக்காக தான் அதை பண்ண சொல்றாங்க. புரியுதா நான் சொல்றது? அந்த உணர்வு வரணும், அந்த உணர்வு. இப்ப கனெக்ட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் பேசுனத. எப்ப இந்த உணர்வு வருதோ உங்களுக்குள் உயிரோட்டம் உயிர் தன்மை அதிகமாகிவிடும். உணர்வுல இருக்கணும். எப்படி இருக்கணும் அது? என்னங்க எப்படி உணர்வுல இருக்கிறது? உணர்வுல இருக்கிறதுனா என்னன்னு காமிச்சிடலாமா? இப்போ காமிச்சிடலாமா வேணாமா? ஓகே, எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கிற யாரோ ஒரு தலையை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க, நான் சூஸ் பண்ண மாட்டேன். உங்க பக்கத்துல யாரோ ஒருத்தர் தலையை நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க, இப்ப என்ன பண்றீங்கன்னா கண் மூடி அவங்க தலையில கை வைக்கணும். வேற எங்கேயா கை வச்சிட போறீங்க? பார்த்து தலையில கை வச்சுட்டு கண் மூடிக்கோங்க. தலையில கை வச்சுட்டு என்ன பண்ணணும்? கண் மூடுங்க. கண் மூடி அவரை ஃபீல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கேலி பண்ண தோணும், திமிர் பண்ண தோணும், எல்லாம் பண்ண தோணும். அவங்க யாரு என்ன ஏதுன்னு பேக்கப் எல்லாம் விசாரிக்க தோணும். இப்போ எதுவும் இருக்கக்கூடாது, நோ ஜட்மெண்ட்ஸ், நத்திங். கை வைக்கிறீங்க, அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் உணர முடியுதா பாருங்க. நோ ஜட்மெண்ட்ஸ், நத்திங்.
உங்களை ஃப்ரீ பண்ணுங்க, உங்களை உங்களை நீங்க டோட்டலா ஃப்ரீ பண்ணீங்கன்னா தான் உங்களை உணர முடியும். உணருங்க, ஃபுல்லா உங்களை உங்களை எம்டி பண்ணிட்டு உணருங்க, எம்டி பண்ணிருங்க உங்களை, உங்களை எம்டி. அது எப்படிப்பா எம்டி பண்றது? உங்களை நீங்க கன்சிடரே பண்ணக்கூடாது, மொத்த கவனமும் அங்க போயிடணும். எங்க இருக்கீங்களோ அங்க போயிடணும், ஃபுல்லா அங்க அங்க உங்க கவனத்தை கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு உணர ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. கை வைக்கிறீங்கல்ல, கை வைக்கும் போதே ஒருத்தனுடைய ஹிஸ்டரியவே நம்மளால படிக்க முடியும். கொஞ்சம் அவேரா இருந்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான், அவனோட மனநிலை என்ன, உணர்வு நிலை என்ன, அவனுக்கு என்ன வலிக்குதா, சுகமா இருக்குதா, நல்லது பண்ணிட்டு பண்ற மாதிரியே பண்ணி பொய் பேசுறானா, பொய் பேசுற மாதிரியே பேசிட்டு நல்லது பண்றானா, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதுதான் உணர்றது, இது எல்லாமே டேட்டாவா இருக்கு, ஒவ்வொருத்தரோட பாடிக்குள்ளயும் இருக்கு. நீங்க காலியா போய் அவங்களை உணரணும்னு முதல்ல கை வச்சு உணரலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இது பிராக்டிஸ் ஆக பிராக்டிஸ் ஆக என்ன ஆகும்னா, ஒருத்தங்களை நினைச்சீங்கனாவே அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருங்க டேட்டா. தட் இஸ் த பவர் ஆஃப் ரியலைசிங். ரீடிங் வேற, சீயிங் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற. நான் ரியலைஸ் பண்ணுங்கன்றேன். ரியலைஸ் பண்றதுன்னா என்ன, உங்களுக்கு ஒரு டம்ளர் வாட்டர் கொடுக்குறேன், ஒரு டம்ளர் வாட்டரை குடிக்கிறீங்க, அதை உணருங்கன்றேன். அங்கே அங்கே வேற எதுவும் வேலை பண்றதுக்கு இல்லைன்றேன். டம்ளர்ல தண்ணி குடிக்கும் போதே அடுத்தது என்ன பண்ணுன்ற சிந்தனைக்கு போயிருது. இப்போ பிரச்சனை பார்த்துதான் தண்ணி குடிக்கிறது, உங்களுக்கு தாகம் எடுக்குது, அது ஒரு அற்புதமான ஒரு ஒரு தேவை. தாகம் என்பது ஒரு அற்புதமான தேவை தானே, ஏன்னா பாடி இயங்குறதுக்கு அந்த தாகம் என்கின்ற ஒரு உணர்வு தேவை. அந்த தாகம் என்கின்ற அற்புதமான உணர்வு வருது, அந்த தாகம் என்கின்ற அந்த அற்புதமான உணர்வு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து ட்ரிங்க் பண்றீங்க. வேற ஏதாவது அங்கே வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கா? வேற என்ன வேலை பார்க்க முடியும்? தாகம் எடுக்குது, நீங்க என்ன வேலை பார்க்கணும்? தண்ணி குடிக்கணும், அவ்வளவுதானே. தண்ணி குடிக்கும் போது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனை போகுது? இந்த தண்ணி நல்ல தண்ணி தானான்ற சிந்தனை ஏன் போகுது? தண்ணி குடிக்க குடிக்க, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி 100 டைம் செக் பண்ணலாம், தண்ணி குடிக்கும் போது ஏன் அந்த சிந்தனை போகுது? இதுக்கு பேர் தான் அறிவு வேலை செய்யறதுன்னு சொல்றோம். இப்போ பிரச்சனை அறிவு வேலை செய்யறது அவசியமா இல்லையான்னு வந்து பார்த்தா, அறிவு வேலை செய்யணும். எப்போ தேவைப்படுற இடத்துல வேலை செய்ய வைக்கணும், தேவைப்படாத இடத்துல ஆஃப் பண்ணி வச்சிருக்க கத்துக்கணும். எப்போ உங்க அறிவை உங்களுக்கு ஆஃப் பண்ண தெரியலையோ, இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கும். அப்போ ஒரு பொருளை, ஒரு உயிரை, ஒரு இடத்தை, ஒரு வைப்ரேஷனை உங்களால் உணர முடியாது. ஏன்? அறிவு வேலை செய்யும் போது உணர்வு நிலையில அது ரொம்ப டீப் லெவல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. உணர்வுன்றது ரொம்ப 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 மெல்லிய ஃப்ரீக்வன்சி. நீங்க அதை உணரணும்னா நீங்க அந்த தன்மையில காலியா இருக்கணும். எப்பயும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றீங்க? உங்களால எதையும் உணர முடியல, பேசுறது மட்டும்தான் கேட்குது, உள்ளுக்குள்ள பேசுறது கேட்க மாட்டேங்குது. தண்ணி குடிக்கணும்னா தண்ணி குடிக்கிறதுல மட்டும் இருக்கணும். நீங்க இப்படி ஒவ்வொரு வேலையும் உணர்ந்து உணர்ந்து பண்ணுங்களா? ஒரு பொருளை தூக்குறீங்களா, இப்படி இப்படி பிடிச்செல்லாம் தூக்கூடாது, அதை ஃபீல் பண்ணி தொட்டு அதை நீங்க ஒவ்வொரு டச்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேட் பண்ணது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கு, உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதை நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. எப்படி கனெக்ட் ஆகுறது? எப்படி கனெக்ட் ஆகுறதுனா, அறிவு வேலை செய்யலன்னா கனெக்ட் ஆயிரும். அறிவு வேலை செய்யலன்னா எப்படிங்க, அதை எப்படிங்க ஆஃப் பண்றது? சிம்பிளா சொல்லித்தரேன். இப்போ நீங்க வீட்டில் படுத்துட்டு இருக்கீங்க, உங்க புருஷன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்காரு, உங்க புருஷன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, கவிதான்ற நம்பர்ல இருந்து ஐ லவ் யூன்னு மெசேஜ் வருது. ரொம்ப எளிமையா உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுக்குறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியலன்னா புரியாது. வேற எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் இப்ப குழம்பு, இப்ப இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு உடனே கை கவிதான்ற நம்பர்ல இருந்து என்ன மெசேஜ் வருது? ஐ லவ் யூன்னு வருது. ஆனா இத்தனை வருஷம் உங்க புருஷனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கூட அப்படி மெசேஜ் வந்தது கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சினாரியோல இதை எடுத்துக்கலாம். உண்மையாவே கவிதா உங்களுக்கு ஐ லவ்யூன்னு அனுப்பியிருக்கலாம், அப்படி இல்லாட்டினா வேற யாராவது ராங்கா அனுப்பியிருக்கலாம், அப்படி இல்லாட்டினா வேற யாருக்கும் அனுப்ப வேண்டிய மெசேஜ் கவிதா உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம் இல்லையா. இப்போ இந்த மெசேஜ் வந்த உடனே இப்ப இங்க என்ன நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு? ஹானஸ்டா பேசுங்க, நியாயமா பேசுங்க. யாரு கவிதா? எந்த ஊர் காரியவ? தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதான். இதுக்கு பேர் தான் அறிவு வேலை செய்யறதுன்ற. ஏங்க அதுக்காக என்னங்க கவிதா ஐ லவ் யூ மெசேஜ் பண்ண, என்ன விசாரிக்காம எங்க இருக்க முடியும்? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கவிதாவை பத்தி விசாரிக்கணும்ன்றது சரிதான். அப்படிப்பட்ட அவசியமான சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் கவிதாவை பத்தின மெமரி ஓடணும். உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, கவிதா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு போயிட்டா, அவ பிஸி ஆயிட்டா,
உங்க புருஷனுக்கு ஐ லவ் யூ பத்தி நோ பாதர், அவ பாட்டுக்கு அனுப்பிட்டு போறா என்னாச்சு, அவ கிறுக்கி இப்பதான் ஏதாவது அனுப்பிட்டே இருப்பான்னு சொல்லி உங்க புருஷனும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இப்போ ஒவ்வொரு நொடியும் சாகிறது யாரு? கவிதாவை பத்தி நினைக்கும் போதெல்லாம் வலிக்குது. வலிக்குதா வலிக்கலையா? எஸ் ஆர் நோ? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உங்க புருஷனோட வாழ்க்கை முக்கியம்னா கவிதாவை கண்டுபிடிங்க. நான் வேணான்னு சொல்ல, 24 மணி நேரம் கவிதாவை கண்டுபிடி பண்ற மனநிலையோடயே சுத்திட்டு இருக்கிறீங்க. கவிதா கிடைப்பாளா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு? கிடப்பா, புடிச்சிருவீங்க ஒரு கட்டத்துல. கண்ணு முன்னாடி கவிதாவும் உட்கார்ந்துருப்பா, அங்க எப்படி உங்களுக்கு ஜீவகாருண்யம் வரும்? வருமா? கவிதாவை பார்த்தா ஜீவகாருண்யம் வந்துருமா? அப்படி அவ்வளவு பெரிய ஞானிகளா நீங்க? ஐ லவ் யூன்னு உங்க புருஷனுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச கவிதாவை பார்த்து ஜீவகாருண்யம் வருதுன்னா உங்க திருப்பாதங்களை காட்டுங்க, இப்பயே கொடுக்குறேன் நான். வருமா? நான் என்ன சொல்றேன்னா, கவிதா ஐலவியின் அனுப்புறதும் உங்க புருஷன் அதை சகஜமா எடுத்துக்கிறதும் ரொம்ப சாதாரணமா இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நிம்மதி வேணுமா இல்ல நிம்மதி வேண்டாமா? அப்ப புத்திசாலி என்ன பண்ணுவானா, பிராக்டிக்கலான விஷயத்த ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பான். கவிதா கிட்ட உண்மையாவே பிரச்சனை இருக்கு, உங்க புருஷனுக்கும் உங்க கவிதாக்கு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சா அடுத்த கட்டம் யோசிக்கிறது வேற. அது அடுத்த கட்டம் நம்ம யோசிக்கிறது சம்பந்தமே இல்லாத மேட்ரு, தெரியாம வந்த மெசேஜ் இல்ல ஏதோ ஜாலிக்கு அனுப்பின மெசேஜ்க்கெல்லாம் எதுக்கு உட்காந்து நைட்டு பூரா சந்திரமுகி மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பார்த்தேன் அந்த ஒரு செகண்ட் அவன் முகத்துல நான் சந்திரமுகியை பார்த்தேன் சொல்லுவார்ல அவரு. அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்க கூடாது. அறிவு எப்ப தேவையில்லாத எண்ணத்தை யோசி, இப்ப கவிதாவை பத்தி யோசிக்குது, நாளைக்கு எடுத்து வீட்டுக்காரனை பத்தி யோசிக்கும், நாளைக்கு ரோட்ல போற வரவனெல்லாம் பத்தி யோசிக்கும், நாளைக்கு சம்பந்தமே இல்லாம எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு மூக்கணாங்கயிறு, மூக்கணாங்கயிறுனா என்ன, மாட்டுக்கு மூக்கில் ஒரு கயிறு போட்டு கட்டி கூட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா, எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்றாங்க. உங்களுக்கு எப்போ உங்களது மனதிற்கு அந்த மூக்கணாங்கயிறை போட தெரியவில்லையோ எல்லாத்த பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.